அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 23 தேதி செவ்வாய்க்கிழமை, தவக்காலத்தினுடைய 5 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 21-30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்துக்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்துக்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன், நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல, ஆகவேதான் நீங்கள் பாவிகளாவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாவே சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர், நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகு கெடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றி அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை, நானும் அவர் குகுந்தவற்றையே எப்பொழுதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இயேசு தான் யார் என்பதை பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் பலமுறை வார்த்தைகளாலும் அரும் அடையாளங்களாலும் வெளிப்படுத்தின பின்பும் கூட அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் கடினமான உள்ளத்தோடு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு அவர்கள் அனைவரையும் பார்த்து, பாவிகளாவே சாவீர்கள் என்று 3 கூறுகின்றார். ஏனென்றால் மானிட மகன் இந்த உலகுக்கு வந்ததன் நோக்கம் பாவிகளை மீட்கவே, அப்படி பாவத்தின் பிடியில் சிக்கியிருந்தவர்களை மீட்கவே தான் கடவுளின் மகன் என்றும், தன்னை நம்புவோர் ஏற்றுக்கொள்வோர் மீட்படைவர் என்று பல போதனைகளை அவர்களுக்கு கொடுத்தும் கூட அவர்கள் உள்ளமும் எண்ணமும் மாறவில்லை. இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகனை உயர்த்திய பின் இருக்கிறவர் நானே, தந்தை கற்றுத்தந்ததையே எடுத்துரைத்தேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்கிறார். சிலுவை மரணத்திலே என்னை அறிந்து கொள்வீர்கள் என்கிறார். அம்மரணத்திலே தந்தை என்னோடு இருக்கிறார் என்பதையும் அறிவீர்கள் என்கிறார். அப்பொழுதுதான் பலரும் அவரிடம் நம்பிக்கை கொள்கின்றனர். கடவுள் மீது நம்முடைய விசுவாசம் எல்லோருக்கும் ஒன்று போல அமைவதில்லை. சிலர் விசுவாசத்தை உடனடியாக பற்றிக் கொள்வர், சிலர் விசுவாசத்தில் இருந்தாலும் அரைகுறையான விசுவாசத்தோடு கூட ஆற்றில் ஒரு காலும் ஸ்தேத்தில் ஒரு காலும் இருப்பதைப் போல இருப்பார்கள். சிலர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வெகு நேரமாகும். எதுவாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் பாறை மீது கட்டப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும். பாறை மீது கட்டப்பட்ட வீடு போல நமது நம்பிக்கை விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலம் அதற்காகத்தான் நம் ஒவ்வொருவருக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பாடுகள், அவரின் காயங்கள், அவர் பட்ட அவமானங்கள் நம்மில் விசுவாசத்தை நம்பிக்கையை உருவாக்குகிறது என்றால் இந்த தவக்காலம் பயனுள்ள ஒரு அர்த்தமுள்ள காலம். இல்லையென்றால் சடங்கை கடைபிடித்தோம், சம்பிரதாயத்தை நிறைவேற்றினோம் என்கிற உணர்வு மட்டும்தான் நம்மில் இருக்கும். ஜெபிப்போம். இயேசுவே, எனக்காக சிலுவையில் துன்பப்பட்டு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர்,
அந்த சிலுவை அன்பு என்னையும் என்னுடைய உள்ளத்தையும் மாற்றட்டும். ஆமென்.